பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று காலி மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தொன்னூற்றி ஒன்பது குப்பை சேகரிக்கும் இயந்திரங்களை வழங்கும் நிகழ்வு பிரதமரின் தலைமையில் இடம்பெற்றது காலி மாவட்டத்தின் உடற்பயிற்சி கூடம் பிரதமரினால் திறந்து வைக்கப்பட்டது இப்போதைக்கு தேசிய அரசாங்கம் இல்லை ஆனால் நாம் மாத்திரமல்லாது மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் மொட்டின் சிலரும் இந்த முறை நாட்டில் ஏற்படுத்துவது சிறந்தது என கூறுகின்றனர் ஒன்றாக வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அதே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பது எனது கருத்தம் முன்னணியின் கருத்தம் இனியும் இவ்வாறு வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கு எமது கதவுகள் திறந்துள்ளன அனைவருக்கும் அதன் பலன் கிடைக்கும் இதில் இருக்கின்ற மற்றொரு பிரச்சனையே நாம் இவ்வாறு இருப்பது எவ்வாறு போட்டியிடுவது

நாம் கடன் சுமையில் இருக்கும் ஒரு நாடு இவ்வாறு கடன் பெற்று மூக்குவரைக்கும் கடன் சுமை வந்திருக்கின்றது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டளவில் பாரிய சிக்கல் நிலைமை இருந்தது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டளவில் இந்த சிக்கலை தீர்க்க முடியும் என யாரும் நினைக்கவில்லை ஆனால் இரண்டாயிரத்து பதினைந்தில் இதில் கைவைத்து இதனை தீர்ப்பதற்கு நாம் ஆரம்பித்தோம் தற்போது மீண்டு வருமானத்தை ஈட்டி கடனை செலுத்த வேண்டிய நிலைமையே இருக்கின்றது இந்த வருடத்திலிருந்து துரித பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டாகும் போது இதனை செலுத்தி முடிக்க வேண்டும் வேண்டுமென நான் கூறுகின்றேன் அபி ஆசான் கரான் கேளா மாங்கேனா நாட்டின் கடன் சுமை குறித்து பிரதமர் வெளியிட்ட கருத்து தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து நாம் கடன் பொறுக்குள் அக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று கூறியுள்ளார் தற்போது இவற்றை நாம் செலுத்த வேண்டியுள்ளதாக கூறியுள்ளார் பணத்தை சம்பாதித்து இதனை செலுத்த வேண்டும் என கூறுகிறார் மத்திய வங்கியில் மோசடி செய்த போது இது நினைவில் வரவில்லையா இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கணக்காய்வாளர் நாயகம் மிகவும் முக்கியமான ஆவணம் ஒன்றை வெளியிட்டார் நமது நாடு பதிமூவாயிரம் பில்லியன் ரூபா கடன் சுமையில் உள்ள போதிலும் நமது சொத்தின் பெருமதி ஆயிரம் பில்லியன் ரூபாவினும் இல்லை என கூறினார் கடனை பெற்று துறைமுகம் விமான நிலையம் உள்ளிட்ட பலவற்றை நிர்மாணித்ததாக மகிந்த ராஜபக்ச கூறிய போதிலும் அவற்றை சேர்த்தாலும் ஆயிரம் பில்லியன் ரூபா பெருமதியான சொத்துக்கள் நமக்கு இல்லை அவ்வாறு நின் இணைய சொத்துக்கள் எங்கே இரண்டாயிரத்து பதினைந்திலிருந்து இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரையான மூன்று வருடங்களில் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் மூவாயிரம் பில்லியன் ரூபாய் கடனை பெற்றுள்ளது அபிவிருத்திக்கு செலவிடுவதை விட மூன்று நான்கு மடங்கு பணத்தை கடனுக்கான வட்டியை செலுத்துவதற்காக இந்த நாடு தற்போது செலவிடுகின்றது அதனால் புறப்படும் கடன்களுக்கு என்ன நெருக்கின்றது என்பதை ஆராய்வதற்கு இந்த நாட்டு மக்கள் தற்போது ஆணைக்குழு நியமிக்க வேண்டியுள்ளது